ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதமான சப்பாத்தியில் சில்லி சப்பாத்தி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நேற்று செஞ்ச மீதம் சப்பாத்தி. இதை நம்ம ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயை சூடு பண்ணி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுமே நம்ம வெட்டி வச்சுருந்த சப்பாத்தியை நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சுக்கோங்க. பொறிச்சு வச்சு நம்ம அதை பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதை ரெண்டையுமே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும் ரெண்டும். ஹையில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்குறோம் கொடமிளகாய், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி புதினா. இல்லை, முதல்ல வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கொடமிளகா சேர்த்துக்கலாம். அதையும் ரெண்டு பிரட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன கொடமிளகா, இதுதான் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், சோயா சாஸ், 1 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, பிடிச்சிடாமல். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலையை சேர்த்துக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பொறிச்சு வச்சிருந்த சப்பாத்தி பீஸ்களை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சில்லி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீதமான சப்பாத்தியில் இவ்வளோ ஈஸியாக ரொம்ப டேஸ்டி அப்படி பண்ணிட்டோன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கார்னிஸ்க்காக நான் கொத்தமல்லி புதினா அளவு மேலே சேர்த்துக்கிறேன். இப்போது நம்மளுக்கு சில்லி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, சர்விங் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.